हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரர். நம்ம தினம் தினம் காலையில் இந்த நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளை நம்ம பார்த்துடுறோம். சார், நான் வெளியில் போகிறேன், எனக்கு உகந்த நாளாக இருக்கேன், என் ராசி என்ன சொல்லுது இன்றைக்கி, அதை பற்றி ராசிபலனில் நான் பார்க்குறோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அப்படியே போகிறோம், அந்த காரியம் வெற்றி பண்ணணும் இல்லையா. அதுக்கு தெய்வீக சக்தி இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோம், கிடையாது. இறைவன் இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும். அந்த விஷயத்தை உணர்த்தக்கூடியது ஆன்மீக தகவல். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 2/6/2019 ஸ்ரீவிகாரி வருடம் வைகாசி மாதம் 19 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய திதி சதுர்தசி. மாலை 5 மணி வரை. பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாக. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. அமிர்த யோகம் கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை பூர்ணமான நாள். சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது அரசாங்க உத்தியோகத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்கும். சூரிய பகவானை வழிபடுறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்குண்டான அதிபதியும் சூரிய பகவான் தான். ஆக முருகப்பெருமானை வணங்கினாலே சூரிய பகவானை வணங்குறதுக்குண்டான அற்புதமான அம்சங்களை பெற முடியும். கிருத்திகை அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சுவாதி விசாநட்சத்திர சந்திராஷ்டமம் இருக்குங்காட்டி புதிய முயற்சிகள் எதேனும் இருந்தால் ஒரு காரணம் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். எதேனும் ரொம்ப அவசரமாக பண்ணோம்னா இறைவனை வேண்டிட்டு விநாயகரை வேண்டிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களோட உங்கள் ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை பாராட்டுதல் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். செய்யக்கூடிய வேலைக்கு எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காதா அப்படின்னு நினச்ச வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். மர சம்பந்தமாக, கார்பெண்டர் சம்மந்தமாக, டிரைவிங் சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை, இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கவங்க, ஃபவுண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு புதிய கார் வாங்கியிருக்கேன் சார், ரொம்ப கஷ்டத்தோடு தான் வாங்கினேன், நல்லபடியாக ஓடுமா, இன்னும் 10 கார் வாங்குறது அளவுக்கு யோகம் வரும். பிறர்கிட்ட பாராட்டுதல் பெற முடியும். படித்த குழந்தைகளுக்கு நல்ல மேலும் மேலும் நல்ல மதிப்பெண் வரும். அவள் என்ன எதிர்பார்க்கிறாலோ அது அப்படியே நடக்கும் வெளிநாட்டிலையும். அதுமாதிரி பைலட்டாக இருந்துட்டு இருக்கோம், பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிலம் பல வர்ண நிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசினியர்கள் ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். நீங்கள் ஜெயிச்சா பார்த்தாது மற்றவாளும் ஜெயிக்கணும். நம்மக்கிட்ட கஷ்டத்தில் ஜெயிக்கும் பொழுது அது எப்படிங்கிறது மற்றவாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கிளாஸாகவே எடுக்க ஆரம்பிச்சுடுவேன். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நீங்கள் நல்லா இருக்கும்போது கூடல வீட்டில் இருக்கிறவா எதுவும் உங்களுக்கு கொஞ்சம் பாராட்டு கொடுக்கலனா உடனே பத்தியா உலகம் பூரா சந்தோஷப்படுறது நீ உன்னை தவறன்று. அது மாதிரி சில நேரம் சந்தோஷத்தில் கோவப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அவளுக்கு தேவையான நல்லதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படித்த படிப்புக்குண்டான வேலை தேடின்றிருக்க வாழ்க்கை நல்ல வெற்றிகள் உண்டு. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றிகரமான பிரயாணமாக மாறும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமாக டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்கள். மிதுனராசினியர்கள் உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. இடம் விட்டு இடம் மாற்றம் நினச்சிட்டுருக்கோம், இடமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு திருப்பி இடம் கிடைக்கிறதுக்குண்டான காலேஜ் படிக்கணும், படிப்புக்குண்டான பணம் வேணும், நான் என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டவாள் யாராவதோட உதவிகள் கிடைக்கும், மருத்துவம் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம் நிச்சயம் வெற்றி உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களே. கடகராசினியர்கள் லாபத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். யதார்த்தமாக இருந்ததெல்லாம் போ, இனிமேல் யதார்த்தமாக இருக்கக்கூடாது. இதில் என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணி நிச்சயம் வெற்றி பெறும்.
நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்ட அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு பாடம். அடினா என்னன்னு தெரியும், அடி வாயினா தான் தெரியுன்ற மாதிரி அனுபவம், அனுபவ பாடத்தில் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவா, டியூஷன் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கிறவா, மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஒரு இடத்தை வாடகைக்கு, வீடை வாடகை கூட்டு, அதன் மூலமாக பணவரவுகள் வரத்துக்குண்டான யோகங்கள், பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயமாகுதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சில முக்கியமான செய்திகள்லாம் குழந்தைகள்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட கொடுத்து இதை பத்திரமாக வச்சுக்கோன்னு சொல்லுவேன், அதை பத்திரமாக எடுத்து வச்சுப்பாள், பின்னாடி அதை பயன்படுத்துவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ரொம்ப பணிவாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து மாசமாக இருந்துட்டு இருக்கவா, தன் குழந்தை எப்படி வரணும் அப்படி வரணுங்கிற பல்வேறு எண்ணங்கள் எல்லா தாய்க்கும் இருக்கும். இன்றைக்கி நிறைய யோசனைகள் இருக்கும். சில விஷயங்களில் ஒருத்தர் கொடுத்த கமாண்ட்ஸ் எடுத்து ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுவார். அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. புதிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு நல்ல சமயோஜித யோசனை வரும். ஒருத்தர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல சாதுரியமாக பேசி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இடம் வாங்கிறது, துணிமணிகள் வாங்கிக்கிறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசினியர்களே, பெருமை பேக்கக்கூடிய நல்லெண்ணம். அதாவது மனைவி ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா கணவருக்கு ஒரே சந்தோஷம், கணவர் தொழிலில் வெற்றி பெற்றுட்டார் மனைவிக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி கூட்டாக ரெண்டு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் என்கரேஜ் பண்ணி நிச்சயமான வெற்றி அடைய முடியும்னு நினைக்கிற மாதிரி பின்னாடி குழந்தைகளும் அதை கற்றுக்கணும்னு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து எடுத்து பண்ண நிச்சயம் வெற்றி அடையும். கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாபகரமான பிரயாணமாக இருக்கும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறோம், ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கிறோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, அரிசி கடை வச்சுட்டு இருக்கோம், அரிசி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, சொந்தமாக விவசாய நிலம் வச்சுட்டு இருக்கோம், இந்த இடத்த கொடுத்துட்டு வேறு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசினியர்களே, நல்ல நல்ல நட்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல நாள். சுவாதி விசா நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கி யதார்த்த பயணங்கள் வேண்டாம். முடிவெடுத்து யோசித்து ஒரு காரியத்தை பண்ணிக்கணும். சில விஷயங்கள் நம்ம முடிவெடுப்போம், சட்டன் தடங்களாகும், முடிவெடுப்போம் தட்டங்களாகும். அந்த தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி முடிவெடுப்போம்னு சொல்லி முடிவெடுப்போம், இருப்பினும் அந்த காரிய தடங்களாகும். அதனால் அதற்குண்டான நேரத்தை செலவு பண்ணுறதுக்குள்ள வேறு ஏதேனும் புதிய காரியங்களை பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லாத விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறது தவறு. ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு நினச்சவாளுக்கு நிச்சயம் வெற்றி அடைய முடியும். இப்போ நான் டிகிரி படித்தாச்சு, அடுத்து மாஸ்டர்ஸ் படிக்கணும், மாஸ்டர்ஸ் படித்தாச்சு, பிஎஸ்டி படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பது கடனுக்காக கடன் வாங்குறதவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, விருச்சிகராசினியர்கள், நினச்ச காரியம் நல்லபடியாக நடந்தது. ஒரு காரியம் நடந்துட்டுனா பற்றியா நடந்தது பற்றியா, என்னோடய முயற்சி தான் சொல்லுவோம். ஒரு காரியம் நடக்கலை பாரு, இறைவன் என்னை எப்படி சோதிக்கிறார் பாருன்னு சொல்லுவோம். நடக்கலைன்னா இறைவன் நடந்தால் நம்ம இது என்னது? ஆக எது நடந்தாலும் நடக்கலைனாலும் இறைவன்ட்ட விட்டுவிட்டோம் அப்படின்னா அது நல்லது நடந்துருத்துன்னா அவன்தான் நடக்கலை இருக்கட்டும் பின்னாடி எனக்கு நடத்தி கொடுப்பான். இந்த பக்குவமான சிந்தனைகள் மனசில் வர்றதுக்கு நிறைய குருமார்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். ஆலய பிரயாணம் மனதில் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு மன சஞ்சலங்கள்லாம் போகும். வழக்குகளில் வெற்றி பெறும். கூட்டு பிரார்த்தனைக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி புதியதேனும் பொருட்கள் வாங்கி பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கை பரிசீலிக்கக்கூடிய தினமாக இருக்கும். பரிசுகள் நீங்கள் பெறத்துக்குண்டான தினமாகவும் கூட இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானதே மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணைக்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பது நல்ல செயல்கள் சூழல், நல்ல 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 காரியங்கள்லாம், சத்காரியங்கள்லாம் பண்ணுவேன். வேலை இல்லாதவளுக்கு வேலை வாங்கி தரது. சில பேர் பாவம் பார்த்து பண்ணுவேல் அவளுக்கு குணத்தை காமிச்சுட்டு போயிரு, ஐயோ இனிமேல் உதவியே பண்ணப்படாது சொல்லின்ற பேர் உதவி பண்ணுவேன். நல்ல காரியங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல பயன்களும் பலன்களும் தேடுவேன். தனுராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நம்ம ராமர் பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகரராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் தப்பு கிடையாது, ஒருத்தருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறோம் தப்பு கிடையாது. அதே ஹெல்ப், அது இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம், அதே மாதிரி
பாத்திரம் பிக்ஷை அப்படின்னு சொல்லுவாள். ஒருத்தட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து கொடுக்கணும்னு சொல்லுவாள். அவள் இல்லாத போல் வாங்கி உங்ககிட்ட அதை பயன்படுத்துக்குண்டான விஷயம் கூட இருக்கலாம். அதனால் நபர்களை பார்த்து 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 அதை செய்யணும். உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கலாம். மற்றவாளுக்காக செய்து கொடுக்கும்போது அவளுக்கு அந்த விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அதை ஹெல்ப் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். மகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தாரரும் சேர்ந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு வர அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் சில சமயம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் பிறருக்கு வயத்தெடுச்சொலியை கொடுக்கும். போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். நல்லது நடக்கிறதுக்கு 1000 தடங்கள் பண்ணுவோம். இப்படி தடங்களானவெல்லாம் பின்னாட்களில் அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பாள். நீங்கள் தான் அதில் வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் அவள் இப்படி பண்ணுறாள் அப்படி பண்ணுறாள், குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு தெய்வீக வழிபாடு தான். தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி சாட்சி வைக்காமல் அந்த காரியத்தை பண்ணாதீங்க. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எங்கேனும் வெளியில் போகும்பொழுது, அவசரமான போகும்போது ரொம்ப வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சாவியை கிளியராக வச்சுக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை தொலைச்சதுக்கப்புறம் ஐயோன்னு தேடி பிரயோஜனம் இல்லை. பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில குழப்பமாக இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு சிந்திச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிற நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டானது ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி நேர்களே நிம்மதியாக பல யோசனைகள் யோசிப்போம். இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி பண்ணும். விஷயத்தை எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து இதை செஞ்சுக்கலாம்னு சொல்லும்பொழுது அது மனசில் தோணி எடுத்தாலும் அதே மாதிரி பண்ணுங்க. நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். தெய்வ சக்தி உங்களுக்கு பல கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான யோகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பேன். அந்த காரியங்கள் லாபகரமாக மாறுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில இடங்களை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முழுசாக தெரிஞ்சுட்டு பதிவு பண்ணும். ஐயோ பின்னாடியே இதில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, இவாள் பிரச்சனை, கவா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கணும். இல்லை பிறருக்கு சிபாரிசு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. மீனராசி என்பவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை யோசித்து வாக்கு கொடுக்கறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்மையான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புத தினம் இன்றைய தினத்தில். மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்ணாறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. வெற்றி எழுதும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நம்ம தினம் தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒரு நல்ல காரியம் கேட்கறதுக்கு ஒரு கொடுப்பனம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல காரியங்கள் கேட்டு அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வரம் வேணும். அது தடங்கள் இல்லாமல் பிரியறதுக்கு அதை விட ஒரு பெரிய வரம். அப்படியே தடங்கள் இல்லாமல் பண்ணிட்டோம், ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிட்டோம், நிம்மதியோடு பண்ணிட்டோம், நமக்கு பிடிச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி தான். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடங்கள் வந்துன்னு இருக்கு. மீறி பண்ணுறோம், வைராக்கியத்தோடு பண்ணுறோம், ஜெயித்து இந்த காரியத்தை வெற்றி பெறணும். அது இறைவனுடைய அனுகிரகம் தான். அதனால் ஒவ்வொரு காரியத்தில் விடாமுயற்சி பண்ணி பல ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வர்றதுக்கு நம்ம ஆன்மீக தகவல் ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்தில் நம்ம என்ன பண்ணப்போம், அதாவது மகாலட்சுமி வரத்தை கொடுக்கும் தாமரை திரி தீபம். மகாலட்சுமி வரத்தை கொடுக்கும் தாமரை திரி தீபம். லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சதுனாலே போதும்னு சொல்லுவாள். மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியுடைய நித்திய நிவாசமும் இருந்தால் என் வியாபாரம் அனுகூல்யமாகும், என் வீட்டில் நிம்மதி வரும், ஒரு சந்தோஷம் வரும். பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சார், அந்த பணத்தை சம்பாதிக்கிற நான் சேமிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்தில் தாமரை திரி தீபம். இந்த தாமரை திரி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படின்னா தாமரை திரியை நீங்களே அந்த தண்ணிலேருந்து ரொம்ப அழகாக எடுக்கலாம். அந்த தாமரை திரியில் நம்ம பஞ்சு திரியை சேர்ந்து ரெண்டையும் சேர்த்து திரித்து அதில் லேசாக மஞ்சள் தடவலாம், இல்லை மஞ்சளில் முக்கி காயை போட்டு கூட அதை பயன்படுத்தலாம். ரொம்ப விசேஷமானது. அதை நெய் தீபமாக ஏற்றுறது, இப்படி நெய் தீபமாக ஏற்றுறது, அப்படின்னா குத்துவளக்கில் தீபமாக ஏற்றுறது. ஏற்றும்போது மகாலட்சுமியை வேண்டிக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் தெரிஞ்ச பிரகிருத்தி பிரகிருத்திம் வித்யாம் சர்வபூத தப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதி பரமாத்மிகம் சுசிம் சுவாகாம் சுதாம் தன்யாமிரண்மய லக்ஷ்மியும் நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமியை வேண்டி மகாலட்சுமி அஷ்டகம் படிச்சுட்டு
இந்த மகாலட்சுமிக்கு தீபமாக தாமரை திரிதீபம். இந்த தாமரை திரி தீபத்தை அஞ்சு தீபமாக ஒத்த தீபமாக ஏற்றலாம். அப்படி ஏற்றும் பொழுது அற்புதமான பலன்கள் உண்டு. தாமரை திரு தீபத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. ஃபஸ்ட்டு பிள்ளையார் வழிபாடு பண்ணோம். பிள்ளையார் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கணும். அங்கே சங்கல்பம் என்ன? சங்கல்பம்னா தமிழில் வேண்டுகோள்னு அர்த்தம். பகவானே, இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு எல்லாமே அனுகிரகம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும். அந்த தாமரை திரு தீபத்துக்கு ரெண்டு புஷ்பத்தை போட்டோ, குங்குமத்தை போட்டோ அர்ச்சனை பண்ணலாம். அந்த தீபத்துக்கு அந்த குத்து விளக்காக வச்சுருந்தாலும் குத்து விளக்குக்கு அர்ச்சனை பண்ணலாம். அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தாமரை திரிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த தாமரை திரி நிறைய காரிய ஜெயத்துக்கும் காரிய வெற்றிக்கும் உபயோகப்படுத்துவான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கும் ரொம்ப விசேஷமாக பயன்படுத்துவான். தாமரை புஷ்பங்கள் இலையை சொல்கிறேன், அதேமாதிரி தாமரை புஷ்பத்தை அர்ச்சனைக்கு லட்சார்ச்சனையெல்லாம் அற்புதமாக பயன்படுத்தக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சுவாமிக்கு விடாத அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி தாமரை திரி தீபம் ஏற்றி வர நினச்ச காரியங்கள் கூடி வரும். மகாலட்சுமியினுடைய நித்திய நிவாசம்னு சொல்லுவாள். மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகங்கள் கொடுக்கறது. தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் பண்ணலாம், வீடுகள்லேயும் பண்ணிக்கலாம். அப்படி வீட்டில் வேண்டி வர காரிய அனுகூல்யம் காரிய வெற்றி உண்டு. அந்த காரியத்தின் மூலமாக பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா சம்பாதிக்கணும் சார், செலவாகிறது, வீட்டில் வருமானம் நிற்கிறது இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு இந்த தீபம் ஒரு அற்புதமான தீபமாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல், ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தோடு உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே ஈசன் திருமகனே, முருகை முகந்தம்பியே நின்றுடைய நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நன்றி, வணக்கம்.